ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு June 30 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்கியா ரொம்ப டென்ஷனாக அங்கே எங்கேயும் போயிட்டே இருக்காங்க. அப்போனே பழனிசாமி கூப்பிட்டு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, கண்ணை மூடுங்க, நல்லா மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறமா அவங்களுக்கு வந்து, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்களாம் ஈஸியாக செஞ்சுருவீங்கன்னே சார், நீங்கள் இங்கே தானே இருப்பீங்கன்னே, நீங்கள் அவங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் உங்கள் பக்கத்துலேயே வந்து நிற்பேன், எல்லாத்துக்கும் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, எந்த பிரச்சனையும் வராது போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இங்கே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராதிகாவும் கோபியும் வந்து காரில் வர்றாங்க அங்கே. அப்போனே நம்ம இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் லாங் டிரைவ் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா ஜாலியாக பேசிகிட்டே வராங்க. அப்புறமா ரூமுக்கு வந்தோடனே கோபி என்ன சொல்கிறாரு, நம்ம எத்தனை நாள் இங்கே இருக்க போகிறோன்னே, 4 நாள் அப்படின்னோடனே கோபி சொல்கிறாரு, இங்கே நம்ம ஜாலியாக இருக்கலாம், யாரும் இல்லை, ரொம்ப தூரம் பிரச்சனையிலேருந்து வந்துட்டோம்ல, இனிமேல் நம்ம இந்த ரூமில் ஜாலியாக இருக்கலாம்னோடனே ராதிகா சொல்கிறாங்க, ஐயோ அப்படி சொல்லாதீங்கன்னொடனே, ஏன் அப்படின்னோடனே, நம்ம இப்படி நினைக்கும் போதெல்லாம் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, பின்னாடியே கொடைக்கானலில் கூட அப்படி தானே ஆச்சுனோடனே கோபி, ஆமாம் ஆமாம், அந்த கண்ணை வந்து எனக்கு கட்டி பிடிச்சி, ஐயோ ஐயோ அதை நினைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்னாகுதுன்னா, பாக்கியா வந்து சாமி கும்பிட்டு அவங்க வந்து சமையல் வேலையை ஆரம்பித்து சமையல் வேலை ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இங்கே பழனிசாமி வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட அந்த எம்எல்ஏ கூட வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த வழியாக கோபி வந்தோடனே, அடா கோபினா இங்கே வாங்க அப்படின்னோடனே அவர் அப்படியே யோசிக்கிறாரு, இவனுக்கு எப்படி இவரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா கோபி வந்து, இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போனே அந்த எம்எல்ஏ கேட்குறாரு பழனிசாமி கிட்ட, உனக்கு எப்படி இவரை தெரியணுனே, இவர் என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்ச நாளாக புருஷனாக இருந்தார், அப்புறமா இல்லைன்னு என்னைய என்னடா சொல்கிற அப்படின்னே, டைவர்ஸ் ஆயிடுச்சுடா, விடுடா அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கோபி ஒரு இடத்துல தனியாக போய் நின்று, இவனுக்கு தான் எத்தனை பிஸ்னஸ் இருக்குது, அங்கே எங்கேயாவது போக வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்து இருக்கிறான், நம்ம எங்கே போனாலும் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானுங்க அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாரு. அதோடய என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.